ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது இன அழிப்பு ஜெனோசைட்டின் சரத்தின் அடிப்படையில் ஒரு இனத்தை முழுமையாக அல்லது பகுதியாகவோ அழிக்கிறது இன அழிப்பு என்ற வரையறைக்குள் தான் வரும். அப்ப அதை முன்வைத்து தான் தென்னாப்பிரிக்கா அதனை முன்வைத்திருக்கின்றது. இப்ப அதுல ஒன்று அந்த அங்கு முன்வைத்த வழக்கை வந்து இவர்கள் வீட்டோ பண்ண முடியாது, ஆனால் அவர்களால் அதனை என்போர்ஸ் பண்றதுக்குரிய பலம் அவர்களிடம் இல்லை. அந்த அன்பார தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய பலம் அவர்களிடம் இல்லை என்றாலும் இந்த இஸ்டர்ன நடவடிக்கையை ஒரு வரலாற்றில் பதிவு செய்யலாம். அதாவது இது இத்தனை நாடுகள் இணைந்து, எத்தனை நீதிபதிகள் இணைந்து இதனை தான் கூறினார்கள் என்ற ஒரு அழுத்தம் ஒன்று இஸ்டேல் மீது வரும். இனப்படுகொலை என்பதை நிறுவிவிட்டார்கள் என்று சொன்னால் அது அனைத்துலக மட்டத்தில் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான நிலைதான். ஐக்கிய நாடுகள் சபையின் பாடசாலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றது, ஐக்கிய நாடுகள் சபை நிர்வகித்த முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லட்டும், எங்கள் முகாமில் ஹமாஸ் இருந்தார்கள் என்று நீங்கள் அவர்களை பேச விடுங்கள். இந்த மல்டிபோல வேர்ல்டில் இந்த நாடுகளின் அணி பிரிகிறதும் மேற்குலகம் சார்ந்த அவர்களின் உண்மையான தன்மை, அவர்கள் இந்த ஒரு அதாவது குளோபலைசேஷன் என்று அவர்கள் கூறியதன் அர்த்தம் என்ன என்பதை இந்த வழக்கு வந்து உடைக்க போகின்றது. உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கங்கள். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலான போர், அந்த போர்னால் வந்த விளைவு, ஐசிஜேயில் வழக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது, காசாவில் பலஸ்தீனருக்கு எதிராக இனப்படுகொலை அந்த நோக்கத்தை முன்னெடுத்து இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே கூறப்படுகின்றது. ஐசிஜே நீதிமன்றத்தில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததற்கான குற்றச்சாட்டுகளை தென்னாப்பிரிக்காவின் வழக்கறிஞர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து வாதாடி இருக்கிறார்கள். காசாவின் ராணுவ நடவடிக்கை நிறுத்துமாறும் இஸ்ரேலிடம் உத்தரவு பிறப்பிக்குமாறு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்திடம் நாடியிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி இஸ்ரேல் தன்னுடைய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என்பதை முன்வைக்க இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் உடனடியாக வந்தவுடன் கொண்டு வர இருக்கின்றோம். 17 நீதிபதிகள் முன்வைத்த ஆப்பிரிக்காவினுடைய வாதங்கள் ஆதாரங்களை முன்வைத்து ஐசிஜே நீதிமன்றத்தினூடாக என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த வழக்கு தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுங்கள். ஓ, இது வந்து உண்மையில் அந்த இவர்களின் இன அழிப்பு என்பதை, அதாவது இவர்கள் உண்மையாக செய்கிற போர் வந்து பயங்கரவாதத்துக்கான போர் இல்லை, அல்லது தங்களுக்கான டிஃபென்ஸ், இவர்கள் என்னென்று சொன்னால் தங்களின் பாதுகாப்புக்காக செய்கிறோம் என்று டிஃபென்ஸ் என்று சொல்லித்தான் செய்கிறார்கள். இது ஒன்றும் டிஃபென்ஸ் இல்லை, இது ஒரு இந்த போர் வந்து திட்டமிட்ட வகையில் இன அழிப்பை மேற்கொள்கின்றது என்பதைக்கான ஒரு ஆதாரமாகத்தான் அதனை முன்வைக்கிறார்கள். 1948ஆம் ஆண்டு அதாவது இன அழிப்பு ஜெனோசைட்டின் சரத்தின் அடிப்படையில் ஒரு இனத்தை முழுமையாக அல்லது பகுதியாகவோ அழிக்கிறது இன அழிப்பு என்ற வரையறைக்குள் தான் வரும். அப்ப அதை முன்வைத்து தான் தென்னாப்பிரிக்கா அதனை முன்வைத்திருக்கின்றது. இப்ப அதுல ஒன்று அந்த அங்கு முன்வைத்த வழக்கை வந்து இவர்கள் வீட்டோ பண்ண முடியாது, ஆனால் அவர்களால் அதனை என்போர்ஸ் பண்றதுக்குரிய பலம் அவர்களிடம் இல்லை. அந்த அன்பார தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய பலம் அவர்களிடம் இல்லை என்றாலும் இந்த இஸ்டர்ன நடவடிக்கையை ஒரு வரலாற்றில் பதிவு செய்யலாம். அதாவது இது இத்தனை நாடுகள் இணைந்து, எத்தனை நீதிபதிகள் இணைந்து இதனை தான் கூறினார்கள் என்ற ஒரு அழுத்தம் ஒன்று இஸ்டேல் மீது வரும். இஸ்டேல் வளமை போலவே இன்று தெரிவித்திருக்கின்றது, தென்னாப்பிரிக்காவின் வழக்கறிஞர்கள் எல்லோரும் ஹமாஸின் வழக்கறிஞர்கள், அதாவது இலங்கை அரசு கூறுவது போலதான், யாரை சொன்னாலும் விடுதலை புலிகள் மாதிரி ஹமாஸின் வழக்கறிஞர்கள் ஹமாஸ் போட்ட வழக்கு என்று சொல்லி அதை திசை திருப்புவதற்குரிய வழிமுறைகளைத்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் முதலில் தென்னாப்பிரிக்கா அந்த வழக்கை கொண்டு வந்திருந்தது, இப்போ மலேசியாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது, இப்போது அரப் லீக் அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றது, மாலதீவும் அதில் ஒரு அந்த 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 பேனலில் இருக்கிறார்கள், மாலதீவு அவர்களும் அதற்குரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆதரவுகள் அதற்கு நிறைய வந்து கொண்டுதான் இருக்கின்றது.
வாதங்களும் அவர்கள் கூடுதலாக இங்கு நடைபெறுகிறது. கண்ணுக்கு முன்னாலே, அதாவது அந்த இப்ப நாங்கள் எங்களை 2009 ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இது ஏராளமான ஆதாரங்கள், இப்ப சமூக வலைத்தளங்களோ ட்விட்டர்களோ அல்லது செய்மதிப்பு படங்களோ என்று ஏராளமான ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கின்றது. இவர்கள் கூறியதெல்லாம் பொய் என்றதுக்குரிய ஆதாரங்களும் இருக்கின்றது. அப்ப முழு ஆதாரங்களுடன் தான் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். இவர்களின் தரப்பில் வந்து அதனை வாதிட முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும். வேணுமென்றால் இவர்கள் குற்றம் சாட்டலாம் என்றது, பொய்யான வழக்குகளை சோடிக்கலாம். ஆனால் இவர்களின் பொய்யான கதைகளை இவர்களின் ஊடகங்கள் தான் காவி திரிவதுண்டு. ஆனால் இது அங்கே வந்து எவ்வளவுக்கு எடுபடும் என்பது தெரியாது. ஆனால் இது வந்து இப்ப அங்கு அவர்கள் ஒன்று கேட்கலாம், உடனடியாக ஒரு அந்த மோதலை நிறுத்த சொல்லியும் கேட்கலாம். அதே போல அந்த மக்களை இவர்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றும் நடவடிக்கைக்கும் இது மிகப்பெரிய ஒரு தடையை போடும். இப்போது இவர்கள் என்ன ஒன்றை யோசிக்கிறார்கள், காசா பகுதியிலிருந்து அந்த மக்களை அகற்றுவது, அது அதுவும் ஒரு இன சுத்திகரிப்பாகத்தான் பார்க்கப்படும். இப்ப இது எல்லாவற்றுக்குமான ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இதனை இவர்கள் நிறைவேற்றுவார்களோ, அதில் வார தீர்மானங்களை நிறைவேற்றுவது நிறைவேற்றாதது இரண்டாம் பட்சம். ஆனால் அதில் ஒரு இது ஒரு இனப்படுகொலை என்பதை நிறுவிவிட்டார்கள் என்று சொன்னால் அது அனைத்துலக மட்டத்தில் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான நிலைதான். ஆனால் சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச நாடுகள், குறிப்பாக பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எவ்வாறு இந்த 7ஆம் தேதி, அக்டோபர் 7ஆம் தேதி 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி இஸ்ரேலியர்களை கொண்டதே அதனுடைய விளைவாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று தங்களுடைய வாதத்தை முன்வைக்க போகிறார்கள், ஆதாரங்களை முன்வைக்க போகிறார்கள். அதாவது பெண்களை கொண்டதும் கற்பழித்ததும் குழந்தைகளுடைய கழுத்தை வெட்டியதும் என்று பொய்யான பிரச்சாரங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜோ பைடன் கூட அதை கூறிவிட்டு அது நடக்கவில்லை என்று பின்வாங்கியதும் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அவற்றைத்தான் அவர்கள் இங்கே முன்வைக்க போகிறார்கள். இது எவ்வாறான ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தும்? ஓ, இந்த பொய்யான தகவல்கள், பொய்யான செய்திகளை காவுவதற்குக்காக தயாரிக்கப்பட்டதும் அல்லது அதற்காக வளர்த்தெடுக்கப்பட்டதுதான் இந்த மேற்குலக ஊடகங்கள். ஒருவரை தாக்கி அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் அவரை பற்றிய தவறான தகவல்கள். இப்ப அதே போலதான் உண்மையில் இப்ப கைது செய்து கொண்டு போனவர்களில் கூட பலர் அப்பாவி இளம் பெண்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது படங்களை வெளியிட்டிருக்க எல்லோரும் இராணுவ சிப்பாய்கள், அவர்களின் படங்களை அவர்கள் ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி அப்படி ஆனால் இப்ப என்னென்றாலும் நீங்கள் கூறியது போல இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் என்னென்றால், 10,000 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், 23,000 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 10,000 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், 115 ஊடகவியலாளர்கள் இந்த 94 நாள் சமரில் இறந்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் கூறுகிறது ஹமாஸினுடைய அவர்களுடைய தாக்குதலினால் தான் தாங்கள் எதிர்த்தாக்குதலை செய்ய வேண்டி வந்திருக்கின்றன்னு கூறியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஓ, எதிர்த்தாக்குதல் என்று சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் எதிர்த்தாக்குதல் செய்கிறீர்கள், சரி, தண்ணியை தடை செய்கிறீர்கள், உணவை தடை செய்கிறீர்கள், மருந்தை தடை செய்கிறீர்கள், அங்கு உதவி பணிகள் போகாது தடை செய்கிறீர்கள் என்றால் அங்கு மக்கள் இருக்கிறார், 30, நீங்களே சொல்கிறீர்கள் 30,000 பேர் தான் ஹமாஸ் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹமாஸ் அமைப்பினர் அந்த பொது மக்களுக்கு பின்னால் ஒளித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்குரிய அங்கு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாடசாலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றது, ஐக்கிய நாடுகள் சபை நிர்வகித்த முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லட்டும், எங்கள் முகாமில் ஹமாஸ் இருந்தார்கள் என்று நீங்கள் அவர்களை பேச விடுங்கள். ஊடகவியலாளர்களை கொள்கிறீர்கள், ஊடகவியலாளர்களை கைது செய்து கொண்டு போகிறீர்கள், சரி, நீங்கள் அதை விடுங்கள். வெஸ்ட் பேங்க்ல ஹமாஸ் இல்லை, அங்கு ஹமாஸ் இல்லை, அங்கு எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. ஆனால் அங்கு இதுவரை 342 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இந்த 5,000 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்னும் போது, அப்ப இரண்டு, வெஸ்ட் பேங்கையும் பொறுத்தவரை காசாவையும் பொறுத்தவரை இவர்கள் திட்டமிட்டுத்தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதற்கு அது சிறந்த ஆதார். அது மட்டும் இல்லை, அவர்கள்ட்ட ஏராளம் இப்ப வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டது, வைத்தியசாலைகளில் அவர்கள் வைத்தியசாலைகள் என்று மீண்டும் மீண்டும் கூறினார்கள். ஆனால் இவர்கள் அதன் பிற்பாடு அந்த வைத்தியசாலைகளை கைப்பற்றிய பிற்பாடு கூட இவர்களால் அங்கு டனல்களையோ எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மைதான், அதாவது நீங்கள் கூறுவது போல் ஜெனசைடல் இன்டென்ட் என்பதை சவுத் ஆப்பிரிக்கா அவர்களுடைய சட்டத்தரணிகள் 17 நீதிபதிகளுக்கு முன்னால் சிறப்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் இப்போ நீங்க கூறியது போல் அவர்களுடைய குற்றச்சாட்டு ஹமாஸ்
அமைப்பினர் பொதுமக்களுக்கு பின் ஒளிந்திருக்கிறார்கள் என்று கூறும் பொழுது, இதுவரையில் இறந்தவர்கள் 23,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதில் 11,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் 9,000க்கும் மேற்பட்ட பெண்களும் என்று சொல்லி கணக்கு பார்த்தீர்கள் என்றால், மிச்ச இறந்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் 3,000 4,000 இருக்கும். அந்த 3,000 4,000 வந்து ஹமாஸ் அமைப்பினராக இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அதில் ஒரு நான் நினைக்கிறேன் 300 அல்லது 200 பேரு கிட்ட இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய தரப்பு கிட்டத்தட்ட இதுவரையில 520 25 பேர் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஹமாஸ் தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் இவர்கள் கூறுகிற அளவு இல்லை. இவர்கள் 23,000 பேரும் ஹமாஸ் அமைப்பு என்று கூறினால் 30,000 பேர் இவற்ற கணக்கு, 23,000 பேர் இறப்பது என்று சொன்னால் காயம் அதை விட கூடவாகத்தான் இருக்கு என்று சொன்னால் இப்போது அங்கு ஹமாஸ் இருக்க வேண்டிய ஹமாஸ் என்ற அமைப்பே அங்கே இருக்க முடியாது. அடுத்ததான் அவர்கள் இருக்கிறார்கள், 10,000 குழந்தைகளுக்கு என்ன பதில்? நீங்கள் வயதானவர்களை நீங்கள் ஹமாஸில் சேர்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், ஹமாஸ் என்ற அமைப்பு வந்து அந்த காசா பிரதேசத்தின் நிர்வாகம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இப்ப அவங்களோட அமைச்சராக இருந்தாலும் அவங்களோட அரசு திணைக்களங்களாக இருந்தாலும் எல்லாம் அவங்கள்ட்ட தான். அது இராணுவம் ஒன்று ஹமாஸ், ஆனால் இது அரசு திணைக்களங்களும் அவங்கள்ட்ட தான். அப்ப அது எல்லாவற்றையும் தாக்கிவிட்டு எல்லாவற்றையும் ஹமாஸ் என்று இவர்கள் கொண்டு போட முடியாது. ஏனென்றால் அது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். நிச்சயமாக நாங்கள் வியாழக்கிழமை நடைபெற்ற விடயத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வருகின்ற ICJ-யில் நடக்கின்ற விடயங்களையும் எடுத்து வர இருக்கின்றோம். ஒரே ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு உங்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இப்ப நீங்கள் கூறுகிற இந்த ICJ இந்த நீதிமன்றத்தின் ஊடாக அவர்கள் குற்றவாளிகள் என்றதை நிரூபிக்கலாம், ஆனால் அதை தண்டனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்ற என்று கூறினீர்கள். ICC-யில் அல்லது ஐநா பாதுகாப்பு சபையில் இவற்றை கொண்டு போனால் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் வீட்டோ பண்ணி விடுவார்கள். ஆனால் இங்கே அவ்வாறான ஒரு நிலைமை, வீட்டோ பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஆனால் சர்வதேச சட்டங்களை இந்த முக்கியமான நாடுகள் மதிப்பதில்லை என்று கூறுகின்ற மக்களுடைய கருத்துக்களை அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஓ, இது வந்து இப்ப அவர்கள் தீர்ப்பை கொண்டு வரலாம், இது ஒரு இனப்படுகொலை என்று கொண்டு வரலாம். இந்த இனப்படுகொலை இடம்பெற்றதை அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஐநாவிடம் கொடுக்கலாம். அதே போல அந்த மக்களுக்கான சுதந்திரம், ஒரு இனப்படுகொலை என்று சொல்லும் போது அவர்கள் சுதந்திரமான ஒரு நாட்டை கோருவதற்குரிய வழிமுறைகளையும் மேற்கொள்ளலாம். ஆனால் இதை அனைத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையிடம் கொடுக்கும் போது அதனை தடுப்பது யார் என்பது வெளிப்படையானது ஒன்று. அது 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 அந்த அவர்களை இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இது அந்த எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது, வெளிப்படுத்தப்படும் பொழுது உலக பரப்பில் ஒரு மாற்றம் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மைதான். இப்போது கூட கிடைக்கிறார்கள் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது ICCயோ அல்லது IMF-க்கு மாற்றீடான அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது வந்து குளோபல் சவுத்துக்குரிய ஒரு வெற்றியாகத்தான் இந்த நீதி இந்த இதில் போடப்பட்ட வழக்கை வந்து இது மேற்குலகத்துக்கும் குளோபல் சவுத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இதை பார்க்கலாம். அதாவது இந்த மல்டிபோலர் வேர்ல்டில் இந்த நாடுகளின் அணி பிரிகிறதும் மேற்குலகம் சார்ந்த அவர்களின் உண்மையான தன்மை, அவர்கள் இந்த ஒரு அதாவது குளோபலைசேஷன் என்று அவர்கள் கூறியதன் அர்த்தம் என்ன என்பதை இந்த வழக்கு வந்து உடைக்கப் போகின்றது. இதன் ஊடாக பல இன்னும் இந்த நாள் நீங்கள் கேட்டது போல இந்த வழக்கு வந்து இன்னும் முனைவாக்கத்தை விரிவாக்கி கொண்டு போக போகிறது. அதற்குரிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கலாம். நிச்சயமாக வெள்ளிக்கிழமை ICJ-யில் நடைபெறுகின்ற இந்த வழக்கு தொடர்பாக இஸ்ரேல் தன்னுடைய வாதத்தையும் ஆதாரங்களை முன்வைக்க இருக்கின்றது. அதனையும் நாங்கள் எங்களுடைய உறவிற்கு எடுத்துருவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.